இந்த ஆண்டு 12 மாவட்டங்களில் தூர்வாருவதற்காக 900 கோடி 90 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். அந்த 12 மாவட்டங்களில் எந்தெந்த வேலையை எடுத்துக்கொள்வது என்பதை முன்கூட்டிய அதிகாரிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த 90 கோடியிலேயே 12 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா வேலையும் எடுத்துவிட்டோம் என்று சொல்ல மாட்டோம். எது எது அத்தியாவசியமோ, எது எது இமிடியட்டாக செய்ய வேண்டுமோ அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஆரந்த கால்வாயை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கால்வாயிலே கூட முழுதும் செய்தார்கள் என்று கூட சொல்ல முடியாது. கிரானிக்காக இருக்கக்கூடிய பகுதிகளை முதலில் எடுத்து செய்வோம். இதுவரையில் தூர்வாருகிற பணி தலைவர் அவர்கள் கலைஞராக இருக்கிற பொழுது நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக அப்பொழுது இருந்த பொழுது தஞ்சை மாவட்டத்தில் 10 கோடி ரூபாய் தான் ஒதுக்கி தந்தார்கள். அதை வைத்துக்கொண்டு இயந்திரங்களை வைத்துக்கொண்டு தூர்வாரினோம். அந்த தூர்வாருகிற நிகழ்ச்சி செம்மையாக நடக்கிறது என்பதை அடிப்படையில்தான் தொடர்ந்து இன்றைக்கு 90 கோடி அளவுக்கு அதனுடைய ஒதுக்கீடு வந்திருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு 834 மண்ணள்ளும் எந்திரங்களை கொண்டு 4773 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு நாங்கள் தூர்வாருகிற பணியை செய்கிறோம். சென்ற ஆண்டு இந்த தூர்வாரும் பணியை நீர்வளத்துறை மட்டும் கவனிக்கவில்லை, மாவட்டத்தினுடைய கலெக்டர்கள் நேரடி பார்வையிலே அந்த பணிகள் நடைபெற்றது. நீர்வளத்துறையினுடைய செயலாளர் நித்தனித்தும் மாவட்ட கலெக்டர் மற்ற அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். அரசாங்கத்திலிருந்தே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்வையாளராக அனுப்பி வேலைகளை கவனிக்க சொன்னார் தளபதி அவர்கள், முதலமைச்சர். ஆக ஒரு பணி நடைபெறுகிற பொழுது அங்கிருக்கிற ஏஇ பார்க்கிறார், எஸ்டிஓ பார்க்கிறார், இ பார்க்கிறார், எஸ்சி பார்க்கிறார், அதுக்கு மேலே சீஃப் இன்ஜினியர் பார்க்கிறார், கலெக்டர் பார்க்கிறார், பிடபிள்யூ நிர்வாகத்துறை செயலாளர் பார்க்கிறார். நான் அப்பொழுது வந்து பார்த்துவிட்டு போகிறேன். இவ்வளவுக்கும் போதாது என்று மூத்த அதிகாரிகளை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாக போட்டு பார்த்துருக்க பணியை மிக கவனத்தோடு முதலமைச்சர் அவர்கள் சென்ற முறை எடுத்துக்கொண்டார்கள். அதைத்தான் இன்றைக்கு கூட அவர் இன்றைக்கு விழுப்புரத்தில் ஒரு நிகழ்ச்சி, எனவே நான் இந்த நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் என்று சொன்னேன். சென்ற முறை எப்படி தூர்வாருகிற நிகழ்ச்சி யாவரும் பாராட்டத்தக்கவையில் அமைந்ததோ அதே பாணியை
நாம் இந்த முறையை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தூர்வாரி பிறகு முடியும். என்ன இலக்கு இல்லை தூர்வாரது ஒன்று தூர்வாரிட்டு அதுவும் இல்லை முடிஞ்சு போச்சுன்னு இல்லை ஆண்டு ஆண்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தூர்வாரம் பண்ணி வரோம். நான் இந்த தூர்வார பணியை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா அப்போ நான் வெள்ளம் வந்து எங்கே பார்த்தாலும் வெள்ளம் நானும் கோசுமணி அண்ணனும் வந்துருந்தோம் குறை மறக்காதுன்னு ஒரு ஆறு இருக்கிறது எல்லாரும் தூருக்கு தண்ணியாக இருக்குது இது மட்டும் இல்லையே க்ளீனாக இருக்குன்னு தூர்வாரி தான் சொன்னாங்க. ஏன் இதை நான் செய்யக்கூடாதுன்னு அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் கால எல்லை இல்லை அது இது நடந்துக்கிட்டே இருக்கும். திறக்கப்படும் வாசனதாரர்களும் மகிழத்தக்க வகையில் எங்க பணி இருக்கும். நான் தான் சொன்னேன் ஒரே நாள் எடுத்து இந்தந்த ஏரின்னு போடுறதில்லை. மூணு மாசமா நாலு மாசமா இதை நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் எந்தெந்த பணியை செய்யறதுன்னு முதல்ல சொன்னேன். கிரானிக்கான்ற அதாவது கிரானிக்னா சொன்னது ரொம்ப ரொம்ப பாதிப்பான இடம் எதுன்னு பார்த்து அதில் தான் செய்கிறோம். நியாயம்தான் நீங்கள் கேட்குற கேள்வி அதுக்கு 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 வேண்டிய ஏன்னா இது பாடலாம் தள்ளி போய் வயலில் இருந்தால் என்ன பெரிய நமக்கு ஆகியால் உங்கள் கேள்வியை எங்கள் அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதாவது பொதுவாக எப்படி கொடுப்பாங்கன்னா பட்ஜெட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பணம் ஒதுக்கும் போது இது ஒதுக்குவாங்க அதுவே லேட் ஆகிடும். இந்த வருஷம் இதனுடைய முக்கியத்துவத்துக்கு என்ன முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணார். ஏன் டிமாண்டில் இதை அனௌன்ஸ் பண்ணல அது ஞாபகம் வச்சுக்கணும். பொதுப்பணித்துறையினுடைய மானிய கோரிக்கையில் தான் அப்போ அறிவிப்பை நாங்கள். ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே தூர்வார மணிக்கு நிதி ஒதுக்கப்பட்டது நிதியமைச்சரே ஒதுக்கிட்டார். காரணம் இந்த மழைகளை இது வந்துடக்கூடாது பார்க்கக்கூடாது காலம் வெள்ள காலம் டைம் இல்லைன்னு நிலம் இல்லாமல் தூர்வாரி எல்லாத்தையும் பார்த்து மேற்கொண்டு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கான்னு பார்த்து கடைமடை வரையில் தண்ணீர் தடையில்லாமல் போக வேண்டும் என்பது தான். ஏன் நமக்கு வேறு பெற வேண்டிய பேரை நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒன்று நமக்கு நீர் வெளி அதாவது ட்ரிபியூனல் அஸ் வெல் அஸ் சுப்ரீம் கோர்ட் நமக்கு எந்த பங்குட்டு கொடுத்தாங்களோ அந்த தண்ணி நம்ம வாங்கிட்டு ஒரு விவசாயி என்ற முறையில் என்னுடைய கருத்து அதுதான். காரணம் கால்வாயில் இரு பக்கத்திலும் லைனிங் பண்ணலாம். அந்த தரைக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணீர் ஊறாது. தண்ணீர் ஊறினா தான் பக்கத்து நிலங்களுக்கு தண்ணீர் போகும் மற்றவங்களுக்கு போகும். ஆகையினால் உங்களுடைய கேள்வி நியாயமானது என்பதை நான் உணர்கிறேன். அதைத்தான் பிஏபி அதாவது பவானி லோயர் பவானியில் அப்படி வேர்ல்ட் பேங்க் பணமாக இருந்தால் கூட தரையில் பாட்டத்தில் நீங்கள் வந்து லைனிங் போடக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்கேன். இதெல்லாம் அந்த காலசாமி என் காலத்தில் மாற்றுறேன் இப்போ போட மாட்டேன். அதில் சிலது கால் ஒரு டெண்டர் எடுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க அதில் இருக்கும் இனி நிறைய போட மாட்டாங்க. நல்லதானே வட 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 வட